ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீமி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ க்ளிக் பண்ணி உள்ள வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி பண்ண போகிற கிராஃப்டுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் கார்ட்போர்ட் பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து கேக்கில் கீழே ஒரு அட்டை இருக்கும் இல்லையா அதில் உள்ள ஒரு பாதி அட்டை தான் ஸோ கார்ட்போர்ட் பீஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் நெல் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் உங்கள்கிட்ட இது இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் ஐடியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ இதில் தான் நம்ம ஃபுல்லாக வர்ற மாதிரி நெல் அப்படி வளைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன் ஒயிட்டாக இல்லாமல் ஒரு ஸ்கை லுக்கில் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட டார்க் ப்ளூ கலர் தான் இருந்தது அது கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட் ப்ளூவை மாற்றிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன் மேலே ஃபுல்லாகவே கலர் இருக்கிற மாதிரியும் கீழே வரும்போது கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டும் ப்ளூ சேர்ந்த மாதிரியும் இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க கலர் பேப்பரை எடுத்துகிட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க ஸோ கிராஸுங்கும் போது நமக்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒட்ட போகிறோம் ஸோ இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு பேப்பர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேப்பரை மூணாக அடிச்சிருக்கேன் ஸோ அந்த ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவு இருந்த இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம புல் மாதிரி கட் பண்ணும் இல்லையா நிறைய விடியல நான் காமிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் கிராஸ் கிராஸாக கட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரியும் ஒரு பக்கம் அந்த மாதிரியும் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புல் மாதிரி கிடைக்கும் ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் மூணு நாலு ஸ்ட்ரிப் கிட்டே கட் பண்ண எனக்கு கரெக்டாக இருந்தது நீங்கள் எந்தளவுக்கு பெரிய அட்டை எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் எத்தனை பேப்பர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துடலாம் மூணு இது ஸோ நாலு நான் கட் பண்ணியிருந்தேன் இவ ரெண்டு ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம இதையும் ஒட்டிடலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா அப்படி கம் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வச்சு ஒட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் நாலு ஸ்ட்ரிப்ஸ் வச்சு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் ஒருவேளை உங்கள்கிட்ட நெல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கலரிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்போ பேப்பர் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி க்ரீன் கலருக்கு வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அண்ட் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு கிராஸ் மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி நெல் மாதிரியும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வச்சிட்டதுக்கப்புறமே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் சரியா சரி இப்போ வந்து நெல் எடுத்துட்டு நான் இதில் வந்து எப்படி அங்கங்கே இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன் ஸோ நெல் விளைஞ்சதுக்கப்புறம் ஒரு சைடாக சாஞ்சிருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் கிராஸ் கிராஸாக இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டுட்டு டாட் டாட்டாக வச்சு விட்டுருக்கேன் கம்மை நான் அதுக்கு மேலேயே இந்த நெல்லை அப்படியே கிராஸாக லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் வச்சுட்டே வரேன் ஸோ இந்த மாதிரியே அடுத்தடுத்து ஒரு நாலஞ்சு இது வர மாதிரி நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து சைடில் கொஞ்சம் நெல் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ வந்து சைடில் ஃபுல்லாக நான் கம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நெல் இருக்கு இல்லையா அதையே கிராஸ் கிராஸாக வச்சு டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேறு எதாவது சைடில் டிசைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம் பண்ணிக்கலாம் நான் இதே வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வைக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நெல் ஒரு இது கொத்து வளைஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி நம்ம நிறையா வரைஞ்சிக்கலாம் பாக்குறதுக்கு ஸோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி நான் பெயிண்டிங் சொன்னேன் இல்லையா ஸோ பெயிண்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த நெல் இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் நீங்கள் வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சிட்டேன் சுத்தின்னு வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கொத்து விளைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இன்னும் கூட நீங்கள் கேப்பில் கேப்பில் கூட இன்னும் இது மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது போக கொஞ்சம் பறவைங்க பறக்கிற மாதிரி இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு நான் இருக்கிறேன் ஸோ இன்னுமே லுக் நல்லா இருக்குங்கிறதுக்காக பறவைங்களும் வரைஞ்சாச்சு இது மாதிரி நான் ஒரு செட் ஆஃப் வரைஞ்சிருக்கேன் அது மாதிரி ஒரு ரெண்டு செட் ஆஃப் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஸோ நான் மூணு சன் எதுவுமே வரையில கொஞ்சம் சிம்பிளாக அப்படியே விட்டேன் ஸோ இதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அதாவது நேச்சுரல் லுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கொடுக்கலாம் ஸோ நான் சிம்பிளாக இந்த மாதிரி முடிச்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் இந்த கிராஃப்டியாக ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட்டில் போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டேக் கேர்